அது சீக்கிரமா சொல்லுங்கண்ணா. மூணு விபூதி கோடு பிதாகுமாரன் பரிசுத்தாவிய சுட்டி காட்டுறதுக்காக. சந்தனம் எதுக்கு வைக்கிறா தெரியுமா? இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவை மரத்துல தொங்கினார் அப்படிங்கறத நினைவுபடுத்தும்படியா சந்தன மரத்தை தேய்ச்சி மூணு கோட்டுக்கு நடுவுல பூசுறா. குங்குமம் ஏன் வைக்கிறா தெரியுமா? பகவான் இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக பாவமே இல்லாத அவருடைய ரத்தத்தை பாவ பரிகாரமா சிந்தினார் அப்படிங்கறத சிம்பாலிக்கா காட்டுறதுக்காக அதுல ஒரு துளி ரத்தத்தை எடுத்து குங்குமமா வைக்கிறா. ஐயோ சூப்பர் விளக்கண்ணா. ஏண்ணா நாம எதுக்கா போடுறா? விண்ணிலிருந்து நம்மோட மீட்புக்காக பிதா குமாரன் பரிசுத்தாவி வந்தார் அப்படின்னு காட்டுறதுக்காக மேல இருந்து கீழே மூணு கோடு நாமமா போடுற. அப்ப ஊடால ஏன் சேப்பு கோடு? அந்த தியாகேஸ்வரன் இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிறுவில தொங்குனாருங்கிறத காட்டுறதுக்காக ஊடால சிகப்பு கோடு. அந்த சிகப்பு கோடு மேல ஒல்லியாவும் கீழே தடியாவும் இருக்க ஏன் தெரியுமா? ரத்தம் வடியும் போது ஒரு கோராட்டம் வடியும், கீழே வந்து அது தேங்கி நிற்கும். அததான் மேல ஒல்லியாவும் கீழே தடியாவும் இருக்குது. அண்ணா என்ன பிரமாதமான விளக்கம், சும்மா கலக்கிட்டேன். வீட்டு நிலப்படியில சந்தனம் குங்குமம் எல்லாம் வைக்கிறோம், அதுக்கு ஆதாரமும் பைபிள்ல தாண்டா இருக்கு. அப்படியா? சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல எகிப்து தேசத்துல பார்வோன் மன்னன் கிட்ட அடிமையா கிடந்த இஸ்ரவேல் ஜனங்களை விட்டுடும்படியா ஆண்டவர் பக்தன் மோசேயின் மூலமா சொல்லி அனுப்புறார். அவன் விட மாட்டேங்கிறான். அப்போ அந்த தேசத்தில் இருக்க எல்லா தலைச்சம் குழந்தைகளையும் தலையிட்டு மிருக ஜீவன்களையும் அழிப்பேன்னு ஆண்டவர் சொல்றார். அன்னைக்கு ராத்திரியே சங்கார தூதனும் அனுப்புறார். இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட ஆண்டவர் சொல்றார், ஒரு ஆட்டை பலியிட்டு அதோட ரத்தத்தை நீங்க இருக்கக்கூடிய வீட்டு நிலப்படி வாசல்களில் பூசி வச்சிருங்க. அப்படி பூசப்பட்ட வீடுகளை மட்டும் விட்டுட்டு ரத்தம் பூசப்படாத வீடுகளில் இருக்கக்கூடிய தலைச்சம் குழந்தைங்க தலையீற்று மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் சங்கார தூகம் அழிப்பான் அப்படிங்கிறார். அதே மாதிரி அழிக்கிறார். அப்படி எந்த ஒரு அழிவும் கெட்ட சக்திகளும் ஆவிகளும் நம்ம தாக்காம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்போ நம்ம வீட்டு நிலப்படிகளில் சந்தனம் குங்குமம் எல்லாமே வைக்கிறோம். இதுக்கு தான் நிலப்படிகளில் சந்தனம் குங்குமம் வைக்கிறாளா? நான் ஏதோ ஒரு அழகுக்கும் அலங்காரத்துக்கும் தான் இப்படி பண்றாளோ நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாமே பைபிள்ல சொல்லப்பட்டு இருக்கிறதோட உருவகம் தாண்டா. இப்படி எல்லாத்தையும் உருவகப்படுத்தினா, பிதாவை பார்த்து சிவனை உருவாக்குனா, இயேசு கிறிஸ்துவை பார்த்து முருகன் பிள்ளையார் ஐயப்பன் பிரம்மாவை உருவாக்குனா, பரிசுத்த ஆவியானவரை பார்த்து சக்தியும் விஷ்ணுவையும் உருவகப்படுத்தினா. ஆனா ஒன்னே ஒன்னு மட்டும் அவளால உருவகப்படுத்த முடியலடா, அப்படியே எழுதி மட்டும் வச்சுட்டா. அது என்னன்னு சொல்லுங்கண்ணா. எல்லாத்தையும் சஸ்பென்ஸ்லயே கொண்டு போறே. அஸ்வமேத யஜ்ஞம் அப்படின்ட்டு பிரம்மசூத்திரத்தில் சொல்லியிருக்கிறார். நானே பலியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு பிருகதாரணி உபநிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. புருஷா பலியாக இருக்கிறார் அப்படின்ட்டு சாந்தோக்கிய உபநிஷத்திலையும், பிரஜாபதி பலியாக இருக்கிறார் அப்படின்ட்டு சதபத பிரமாணத்திலையும், இனி ஈண்டு தேகத்திலுள்ள நானே பலியாக இருக்கிறேன்னு கீதையில கண்ணுன்னு சொல்கிறார். மற்றவாளுக்காக பகவான் தாமே இறப்பை தெரிந்து கொண்டார். இந்த லோகத்தை படைக்கும் போதே பிரஜாபதி பலியிடப்பட்டார், பலியாகும்படிக்கு விஸ்வகர்மா தன்மையே கையளித்தார் அப்படின்ட்டு உபனிஷத்துக்கள் எல்லாமே சொல்லுது. ரிக்வேதம் சொல்றது, தாண்டிய மகாபிரமாணம் சொல்லுது, சம்பூர்ண மகாபாரதம் சொல்லுது, பிரம்மசூத்திரம் சொல்லுது. ஆனா எந்த தெய்வம் மறிச்சிருக்கு? சிவன் மறிச்சிருக்காரா? விஷ்ணு மறிச்சிருக்காரா? கிருஷ்ணன் ராமர் கண்ண பரமாத்மா பிரம்மா ஐயப்பன் முருகன் யாராவது மறிச்சிருக்காளா? இல்லையடா, சும்மா எழுதி மட்டும் வச்சுட்டா. ஒருத்தரும் யஜ்ஞமாகலையே, பலியானது இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான்டா. ஐயோ.